Hello guys, இன்னைக்கு பார்க்க போற டியூட்டோரியல்ல டிஸ்ப்ளே ஆகுற டயகிராம் எப்படி Autodesk Inventor-ல போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். மறக்காம அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராமை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம வந்து போட போகிற டயக்ராமு. இது வந்து ஆஃப் செக்ஷன் வியூ, இது வந்து டாப் வியூ. இந்த டாப் வியூவில் இந்த போர்ஷன் வந்து கரெக்டாக 30 டிகிரிக்கு டேர்ன் ஆகிருக்கு. அது வந்து நம்ம வந்து டயக்ராம் போடுறப்ப நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இது எப்படின்னு. தென் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் டையா 52, இந்த சின்ன சர்க்கிள் கட் டையா வந்து 45 போட்டுட்டு தென் அதோட சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கட் யூஸ் போடணும். தென் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து 10, தென் ஆங்கிள் 60 டிகிரி. இந்த பைப்போட டையா பார்த்தீங்கன்னா 20-15. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் Autodesk Inventor சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பார்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கெட்சில் போயிட்டு டாப் லைன் சூஸ் பண்ணி இப்போது ஒரு சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் ரேடியஸ் வந்து டையா வந்து பார்த்தீங்கன்னா 52. தென் ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5, ஐ மீன் டிஸ்டன்ஸு. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதில் ஓகே இதில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. நவ் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு இந்த எட்ஜை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கிறோம். நவ் இப்போ வந்து சென்டர் பாயிண்டில் வச்சு வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 10 கரெக்டாக. இப்போ வந்து ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு தென் இந்த பக்கம் 10, டையா வந்து 20. ஆஃப் ஸ்கெட்ச் போட்டு ரிவால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 10-10-20 ஆயிரும். இப்போ வந்து ஆங்கிள் தரணும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு தென் இப்போது நம்ம வந்து ஸ்கெட்சை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். தென் எகைன் இன்டீரியராக பேரலலாக ஒரு லைன் போடணும். போட்டுக்கிட்டு இப்போது இதுக்கு டைமென்ஷன் கொடுங்க. இதோட டைமென்ஷன் 7.5, 15 டையா இன்னர் டையா. ஸோ 7.5 எடுத்துக்கிட்ட போதும். நான் இப்போ பேரலல் ஆக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் சேம் ஆயிரும். ஆங்கிள் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் இதுக்கும் இந்த எண்ட் லைனு கொடுத்தீங்கன்னா 60 டிகிரி. அசப்ட் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லி கன்ஸ்டன்ட் வந்துச்சு. நான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க. இப்போது ரெவால்வ் எடுத்துக்கிட்டு ரெவால்வ் பண்ணிக்கோங்க. தென் எகைன் இப்போ அந்த ஸ்கெட்சை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நவ் இதை ஸ்கெட்சை விசிபிள் பண்ணிக்கோங்க. எகைன் ரெவால்வ் எடுத்துக்கிட்டு இன்னர் போர்ஷன் ரெவால்வ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிட்டு எகைன் ஃப்ரண்ட் பிளேன் எடுங்க. அந்த கட்டு வந்து கரெக்டாக கட் ஆகிடுச்சு, இன்னர் சைடும் அவுட்டர் சைடும். இப்போ எகைன் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்வீப்போட ஸ்கெட்ச் போட போகிறோம். நான் சேம் இதை வந்து ப்ராஜெக்ட் ஜாமெட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் ஹைட் 55 வரும். அதில் 10 போட்டாச்சு, அதனால் -10 கொடுத்துக்கிறேன். 45 வந்துடும். எகைன் இதை வந்து ஓகே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஆர்க் ஒன்று போட்டுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆர்க் வந்துடும். இப்போ எகைன் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 15 வந்து லைன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வரும். இப்போது இதோட ரேடியஸ் பார்த்துட்டிங்கன்னா 12.5. சி ஒன் டைமென்ஷன் எடு கேட்குது. இது வந்து 15 கொடுத்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆயிரும். தென் கிளிக் ஓகே. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே செக் பண்ணி ஓகே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த லைனுக்கு ஃப்ரண்ட் பிளேனில் 30 டிகிரிக்கு பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா டயக்ராமில் 30 டிகிரிக்கு திரும்பி அந்த பைப் மாதிரி போயிருக்கும், 30 டிகிரியில். இப்போ வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆர்ஜினில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஆங்கிள் வந்து ஆங்கிளுக்கு 30 டிகிரி கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக டேர்ன் ஆயிரும். நவ் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேர்ன் ஆகிறது.
சரி, இப்போ அந்த நம்ம டேனான கிரியேட் பண்ண பிளேனில் தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்து அந்த பாயிண்ட்டை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கனெக்ஷன் வந்து ஒரேதாக இருந்தால் தான் கரெக்டாக ஸ்வீப் ஆகும். நவ் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 3.6 எடுத்துக்கிட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 11.5. நெக்ஸ்ட் ஒரு லைன் போடணும், ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போது அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகே கன்ஸ்ட்ரெயின் டேஞ்சன் கொடுத்துக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 வரும், அதில் வந்து 10 வந்து அந்த பாட்டம் போர்ஷன் போயிடும். ஸோ 28 வந்துடும், செக் பண்ணிக்கிறேன். 28 ஓகே, 28 தான். இப்போ வந்து இதை வந்து ஹரிசென்டல் பண்ணிக்கிட்டால் ஸ்கெட்சு ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆயிரும். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் திரும்புறது தெரியும். இப்போ நான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிளில், ஐ மீன் 20 டயா சர்க்கிளில் ப்ரொஜெக்ட் கொடுத்துக்கிட்டு இப்போ ஸ்வீப் கொடுங்க. ஜஸ்ட்டு ஜாயின் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்கெட்சையும் விசிபிள் பண்ணிக்கோங்க, ஏன்னா விசிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்வீப் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரில் ரெவால்வ் பண்ணுனாலும் ஸ்கெட்ச் விசிபிளாக இருந்தால் தான் ரெவால்வ் பண்ண முடியும். நவ் இன்னர் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் ஜாமெட்ரி கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நவ் இப்போ ஸ்வீப் கொடுங்க. ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பூலியனில் கட் சூஸ் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, இதையும் ஹைட் பண்ணிக்கிறேன், இதையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் ஹைட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஓகே உள்ளே கட் போகிறது தெரியும். ஸோ இந்த பக்கம் கட் போகிறது தெரியும், இது கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பிளேன் எடுத்துக்கிட்டு ஆஃப்செட் பிளேன் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸுக்கு 10 mm ஆஃப்செட்டில் பிளேன் க்ரியேட் பண்ணணும். அந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இன்னர் சர்க்கிளில் 2D மாற்றிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜஸ்ட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு 52 சேம் அங்கே என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். சேம் ஆப்ரேஷன் தான் இங்கேயும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் மட்டும் இன்னர் சைட் கொடுங்க, 5 கரெக்டாக வந்துடும். இப்போ எகைன் வந்து ஜஸ்ட் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ டெயின் பண்ணி இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். தென் இப்போது இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு ஹைட் அட்ரஸ் கொடுத்துருங்க. சென்டராக ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த லைனில் தான் பிளேன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லைன் க்ரியேட் பண்ணி பிளேன் போடுறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிரும். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ சோவால் கொடுத்துக்கோங்க. அந்த பிளேன் அந்த லைனை செலக்ட் பண்ணிங்களா கரெக்டாக பிளேன் ஆயிரும், பிளேன் க்ரியேட் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ அந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. இப்போ வந்து சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயே பண்ணணும். சிக்கியிலேருந்தே போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ட் ஜாமெட்ரி கொடுத்துட்டு இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. 2D ஜஸ்ட்டு இங்கேருந்து கரெக்டாக 10 போட்டுக்கோங்க. சேம் ஓகே, இதையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, ஸ்கெட்சுக்கு மாறிக்கிச்சு. நோ இப்போது இந்த லைனில் வந்து இங்கே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இப்போ வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சேம் 60°. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓகே அந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்க, ஓகே அந்த பாயிண்ட் வந்து தெரில. ஸோ ஜஸ்ட் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஒரு லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக 10 ஜாயிண்ட் ஆயிரும். ஓகே ஜஸ்ட் ஓகே, சேம் கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அங்கே பண்ண சேம் ஆப்ரேஷன் தான் இங்கேயும் பண்ணணும். இங்கே வந்து சேம் 7.5. பேரலல் சூஸ் பண்ணிக்கிட்டு பேரலல் கொடுக்கலாம். ஆங்கிள் கொடுத்தாலும் அது வந்து கரெக்டாயிரும். கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ஃபில் ஆகலை, அங்கே பாட்டம்லாம் லைன் போடல, அதில் போட்டுக்கலாம். லைன் செலக்ட் பண்ணி இந்த லைனை கரெக்டாக அதோடய எண்ட் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டான்.
ஸ்கெட்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும், ஐ மீன் ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆயிரும். எகெயின் ரெவால்வ் எடுத்துக்கிட்டு சென்டர் ஆக்சஸ் செலக்ட் பண்ணி ரெவால்வ் பண்ணிக்கோங்க. சேம் அந்த ஸ்கெட்சை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கோங்க. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சேம் ரெவால்வ் எடுத்து விசிபிள் பண்ணிக்கோங்க. விசிபிள் பண்ணால் தான் ரெவால்வ் பண்ண முடியும். ரெவால்வ் எடுத்துக்கிட்டு இன்னர் ப்ரொஃபைலில் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் செலக்ட் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டு புளியெல்லாம் கட் கொடுத்துக்கோங்க, கட் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து பிளேனை ஹைட் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்சையும் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக ஓகே, ஃபுல் ஹோலும் கரெக்டாக இருக்குது. அது ஆஃப் செக்ஷன் வியூவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் இப்போ ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன ஒர்க் தான், 45 ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, ஓ மாதிரி செலக்ட் ஆகிடுச்சா. இப்போது கரெக்டாக டயா வந்து 4. அகைன் சர்க்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணி தென் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து 4. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ வந்து சென்டர் பண்ணிக்கோங்க, ஐ மீன் வெர்டிக்கல். சேமியோ ரெண்டுமே ஒரே இதில் இருக்கணும். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கணும். ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தா ப்ரொஃபைல் கட் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் சேம் இப்போ அதே ப்ரொஃபைல் அங்கே பண்ணணும், இங்கே பண்ண ப்ரொஃபைல் அங்கே பண்ணணும். ஓகே சென்டர் பாயிண்ட் தரலனால ப்ராஜெக்ட் ஜாமெட்ரி எடுத்து அவுட்டர் ரேஜை வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே தெரியுது. சேம் 45, சேம் அதே 4 இங்கேயும். ஆல்ரெடி கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இப்போ வந்து 4 சர்க்கிள் போட்டுக்கோங்க. சேம் சர்க்குலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஃபைன் பண்ணலாம். ஓகே ஓகே, சேம் நம்பர் ஆஃப் சர்க்கிள் ப்ரொஃபைல்ஸ் 4 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. சேம் இப்போ அங்கே பண்ண மாதிரியே ஹைட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலுக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஓகே ஃபுல்லி கன்சர்ன் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஷோவால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் சேம் எக்ஸ்ட்ரூட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் 4 சர்க்கிள் செலக்ட் பண்ணி ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்துடும் கரெக்டாக, ஐ மீன் ஹோல் கரெக்டாக வந்துடும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு கட்டூன் பண்ணணும். அதுக்கு ஆஃப்செட் பிளேன் எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி அதை டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா -55 -23 -7 போடுறோம்னா அது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன், ப்ளஸ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன். தென் அந்த பிளேன் டாப்புக்கு போயிடுச்சு. தென் அந்த பிளேன் செலக்ட் பண்ணி கிரியேட் ஸ்கெட்ச் கொடுங்க. நவ் இப்போ வந்து அந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் போடணும். இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் நடுவில் சர்க்கிள் வரணும். ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். தென் எகைன் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் ஓகே கிடச்சிருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா 8 வரும் கரெக்டாக. சேம் M5 போல்டு சைஸு, நம்ம டயான்னு கொடுத்துக்கலாம். இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுக்கு முன்னாடி வியூவில் போயிட்டு ஆஃப் செக்ஷன் வியூவில் கொடுங்க, அது கிளியராக தெரியும் உள்ளே கட்டானதெல்லாம். ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஃபேன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டானது கரெக்டாக கிளியரன்ஸோட தெரியும். ஜஸ்ட்டு ஸ்கெட்சில் போயிட்டு சாரி 3D மாடலில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கோங்க. 2 போயிட்டு இன்னர் ஃபேஸ் வரைக்கும் வரணும் கரெக்டாக. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. சேம் ப்ரொஃபைலை வந்து விசிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே டபுள் டேப் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு இப்போது அந்த ஸ்கெட்சை வந்து விசிபிள் பண்ணிக்கோங்க.
அகெயின் எக்ஸ்ட்ரூடு, சென்டர் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து கரெக்டாக கட் ஆயிடுச்சு. எதுக்கும் நம்ம வந்து அந்த ப்ரொஃபைல் வரைக்கும் தான் வரணும். சரி, அந்த ப்ரொஃபைல் வரைக்கும் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு, ஆஃப் செக்ஷன் வியூலையும் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது போட்டது. கீழே உள்ள கட்டும் கரெக்டாக இருக்குது. அதேமாரி இப்போ வந்து எல்லாத்தையும் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.